கோவை மாநகர் மேற்கு மாவட்டத்திற்குட்பட்ட கவனம்பாளையத்தில் மாவட்ட மகளிரணி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட பொறுப்பாளர் பையா ஆர் கிருஷ்ணன் கொடியினை ஏற்றி வைத்தார். கோவை மாநகர் மேற்கு மாவட்டம் கவுண்டம்பாளையம் பகுதி கழகத்திற்குட்பட்ட 8வது வார்டு கவுண்டம்பாளையம் கிரிநகர் பகுதியில் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் மாலதி நாகராஜ் ஏற்பாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட பொறுப்பாளர் பையா ஆர் கிருஷ்ணன் கழகத்தில் கொடியேற்றி வைத்தார். மேலும் கோவை மாவட்டத்தில் முதல் முறையாக மகளிரணியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடியேற்றப்படுவது கோவை மாவட்டத்தில் கவுண்டம்பாளையம் முதலிடம் வகிக்கின்றது என்பது பெருமை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பொதுமக்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி, பருப்பு, காய்கறிகள், மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் பகுதி கழக பொறுப்பாளர் மதிய அழகன், மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர்கள் தியாகராஜன், தாஸ் வார்டு செயலாளர் வெற்றி மற்றும் மகளிரணி துணை அமைப்பாளர்கள், பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடக சரித்திரம் எழுதும் அரசியல் நாயகர் நாயகர் அரசியல் நாயகர் நாயகர் காளைய போற்றும் இரவை அசைத்து விட்டால் கடல் அலையன திரண்டு நின்றுடுவாய் கலைஞரும் இரவை அசைத்து விட்டால் கடல் அலையன திரண்டு உலகத்திலேயே உலக நாடுகள் லெவலில் நாம் எடுத்துக்கொண்டால் ஒரு பொருளின் Thank you.